அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஆர்ஸ் மெயின்டெனன்ஸுக்கு வந்து ஒரு 10 வேகன்சி விட்டுருக்காங்க. அது வந்து மார்ச் 19ஆம் தேதி இருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18 முதல் 30 ஆண்டுகள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. சம்பளம் பார்த்திங்கன்னா 15,700 சொல்லியிருக்காங்க. அதாவது தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் வந்து www.tnpolice.gov.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து என்னென்ன ஆவணங்கள் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு கொடுக்கப்பட்டுள்ள அதில் முகவரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த முகவரிக்கு மார்ச் 3ஆம் தேதிக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க. தேர்வு நடைபெறும் முறை வந்து குறுகிய பட்டியல் மற்றும் ஆவண சரிபார்ப்பு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்ஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு, அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி எலிஜிபிள் டு அப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பதவியின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பராமரிப்பாளர். காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஊதிய விவரம் வந்து 15,700 சொல்லியிருக்கிறாங்க. ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது கேட்டகரி வைஸு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. கல்வி தகுதி வந்து தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாலை 5 மணிக்குள்ளே கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சிருங்க அந்த விண்ணப்பத்தை. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா தபால் மூலம் மட்டுமே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். 17/4/2023 அன்று சான்றிதழ்களை சரிபார்க்க ஆஜராக வேண்டும். ஆஜராக விட்டால் உங்களது விண்ணப்பம் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும், மீண்டும் உரிமை கோர இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்பணிக்கு தேர்வாகும் பட்சத்தில் பணி நிமித்தமாக அவ்வப்போது உருவாக்கப்படும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பணிபுரிய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தினமும் காலை 4:30 மணிக்கு அறிக்கை செய்ய வேண்டும். குதிரைகளை எழுப்ப வேண்டும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குதிரையை பராமரிக்கிறதுன்ற மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.